நல்லதுக்கே இல்லை. இட்ஸ் டைம் டு ட்ரிம். கண்டிப்பாக நானாக பண்ணிக்கினேன் நினச்சிக்க, கேவலமாக பண்ணி விட்டுருவேன். குடிசத்தில் போய் கடையில் போய்ட்டு ஒரு சின்ன சேஞ்ச் ஓவர் பண்ணுவேன். ஏன் இவ்வளோ தாடி வளர்த்துன்னு எனக்கே ஆக்சுவலாக தெரியல. ஓகே, நோ ஷேவ் நவம்பர்ன்றாங்கல்ல, அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், நிறைய பரபரப்பான விஷயங்கள் ஆன்லைனில் நடந்துகிட்டு இருக்குது. நேற்று பார்த்திங்கன்னா தலை நடித்த விஸ்வாசம் படத்தோட மோஷன் போஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணாங்க, செம வைரலாக போயிடுச்சு. நிறைய பேர் ஆக்சுவலாக லைக் பண்ண ஒரு போஸ்டர் அது. தளபதியோட கெட்டப் நேற்று ஈவினிங் ஆக்சுவலாக நான் பார்த்தேன். ஸ்ரீமான் அவர்கள் ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார், அவரும் பக்கத்தில் தளபதி. தளபதி பார்த்திங்கன்னா முறுக்கு மிஸ் விட்டுருக்காரு. நீங்கள் ஸ்க்ரீனில் அந்த ஃபோட்டோ பார்க்குறீங்கல்ல, என்னடா தளபதி 63க்கும் முறுக்கு மிஸ் விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. பட் நான் கலெக்ட் பண்ண சோர்சஸ் எல்லாமே எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த முறுக்கு மிஸ்ன்றது தளபதி 63க்கு கிடையாது, 64க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஒன்று போட்டாங்க. 64 கண்டிப்பாக நடிப்பார், அது வேறு விஷயம். ஸோ என்ன மாதிரி படமாக இருக்கும், யார் டைரெக்ஷனாக இருக்கும், சங்கர் சாராக இருந்தால் கண்டிப்பாக முறுக்கு மிஸ்ன்றது யோசிக்க வேண்டியது. மணிரத்னம் அவர்களோட படம் அப்படின்னா கொஞ்சம் ஓகே யோசிக்கலாம், ஓகே முறுக்கு மிஸ் மணிரத்னம் படம் அப்படின்னு யோசிக்கலாம். அதை தாண்டி ஒருவர் எஸ்ஜே சூர்யா டைரக்ட் பண்ணுறாரா அப்படின்னு கேட்டால் அதுவும் ஆக்சுவலாக தெரியல. பட் என்னவோ என்னவா இருக்கட்டும், பட் அந்த முறுக்கு மிஸ் கெட்டப் பண்ணுறது செம்மையாக இருக்குது. தளபதி 63 அது வச்சா நல்லாவே இருக்குமே, ஒரு சின்ன சேஞ்ச் ஓவர் மாதிரி ஆல்ரெடி நம்ம மெர்சல் படத்தில் பார்த்துட்டோம். திருப்பியும் தளபதி 63 பார்க்கறதுக்கு ஒரு சந்தோஷம் தான். முறுக்கு மிஸ்ன்றது தளபதிக்கு செம்மையாக செட்டாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அது ஒரு அப்டேட் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தளபதி 63 அருண் விஜய் அவர்கள் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்வீட்ஸு ட்விட்டரில். இது எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு நானும் யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் ஒரு சின்ன ட்ராஜடி. அர்ச்சனா கல்பதி அவர்கள் சிஇஓ ஆஃப் ஏஜிஎஸ் சினிமாஸ், அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷஸ்லாம் பண்ணுறாங்க, யூ ஹேவ் அ கிரேட் இயர் அஹெட், ஹாப்பி பர்த்டே அப்படின்னு யார் யாருக்கு அவங்க ட்வீட் போடுறாங்களோ அவங்க எல்லாருமே தளபதி 63 இருக்காங்க. ஸோ இந்த இமேஜ் ஆக்சுவலாக ஸ்க்ரீனில் பாருங்கள். அந்த ஒரு பட்டியலில் அருண் விஜய்க்கு அவங்க ஆக்சுவலாக கிரேட் இயர் அஹெட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதை வச்சு பார்க்கும்போது அருண் விஜய் அவர்கள் இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அட் தி சேம் டைம் நம்மளை பார்த்தீங்கன்னா திசை திருப்பறதுக்கு அவங்க பண்ணுற ஒரு வேலையாக கூட இருக்கலாம் அர்ச்சனா கல்பதி அவர்கள். ஸோ எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்துஜா ஒரு குரூஷியலான ரோல் தளபதி 63 நடிக்க போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அது அஃபிஷியல்ன்றது மேபி December 1st week அனௌன்ஸ்மெண்ட் வரும் வித் த செகண்ட் ஹீரோயின். செகண்ட் ஹீரோயினோட சேர்ந்து இந்த ஒரு அப்டேட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு க்ரூஷியலான ஒரு ரோல் ஒரு ஸ்போர்ட்ஸ் படத்துக்கு அப்படின்னா யா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கேரக்டர் தான் கொடுத்துருப்பாங்க இந்துஜா அவர்களுக்கு. எஸ் நல்லா நடிக்கிறவங்க, இந்த படத்துக்கு ஆப்டாக சூட் ஆவாங்க. எனக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா, இந்த படத்தில் பிரகாஷ்ராஜ் அவர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. மேபி அது அட்லி அவர்கள் தான் ஃபுல்ஃபில் பண்ணணும், எவர் கிரீன் காம்போ இதில் கொண்டு வந்தால் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ இதை பற்றி, தளபதி 63 இது வர அப்டேட்ஸ்லாம் பற்றி? நயன்தாராவே நிறைய பேர் ஆக்சுவலாக ஏற்றுக்க முடியல. நயன்தாரா வேணா ப்ரோன்னு சொல்கிறாங்க. ஸோ அட்லி அவர்கள் டிசைட் பண்ணிட்டாரு, நம்மளுக்கு தெரியும் எப்படி படத்தை வேறு லெவலில் தூக்கி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதாங்க இஸ் அப்டேட், மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ இன்னும் ஏதாவது அப்டேட் வந்துன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும், வீடியோ வரும். அண்ட் இன்றைக்கி கொஞ்சம் யா சீக்கிரமாக காலையில் தூங்கிடுவேன் நினைக்கிறேன். 12 கொஞ்சம் வேலை இருக்குது, வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் அதுக்கு போகணும். இந்த நைட் ஷிஃப்ட் பண்ணாலே இதுதான், நல்ல தூக்கம் இருக்காது, நல்ல சாப்பாடு இருக்காது, எப்போ தூங்கும் எப்போ ஏந்துக்குமே தெரியாது, நடுவில் வேலைகள் நிறையா இருக்கும். ஸோ மெனிங் திஸ் வீடியோ ஃபஸ்ட்டு இது எடுக்கணும். லிட்ரலி ஒரு தீவிரவாதி மாதிரி தான் இருக்குது, ஒரு பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு கையில் ஒரு கன்று கொடுத்தா தீவிரவாதி தான். ஸோ மெனிங் திஸ் வீடியோ, ஸோ டூ ஷேர் திஸ் இன்ஃபர்மேஷன் வித் எவ்ரி தளபதி ஃபேன். அண்ட் சேனல் யாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலையே மறக்காமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மெனிங் திஸ் வீடியோ பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப்.